நிறைய பேருக்கு முகம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனா சிலருக்கு பிம்பிள் கூடுதலா இருக்கு எங்களுடைய முகத்துல அளவுக்கு அதிகமா பிம்பிள் எல்லாம் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெளியில நாங்க மேக்கப் பண்ணிட்டு போற நேரம் இந்த பிம்பிள்ஸ் இருக்கு அது பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதிகமான வலி முகத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு தெரியாம நிறைய அழுக்குகள் எங்களுடைய முகத்துல இருக்கும் இதன் காரணமாக நிறைய பேர் மன உளைச்சல் இருப்பாங்க வீட்டுல இருக்க கூடியவர்கள் வீட்டுல இருந்து கொண்டே உங்களுடைய முகத்துல இருக்கிற முக பருக்களை எப்படி நீக்கலாம் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் இரண்டே பொருட்கள் மட்டும்தான் ஒன்று நெல்லிக்காய் இன்னொன்று பால் இந்த பால் வந்து பசுப்பாலாக இருந்தா ரொம்ப நல்ல தேவையான அளவுக்கு பசுப்பால் எடுத்துக்கொள்ளுங்க குறைஞ்சது இரண்டு அல்லது மூன்று தேக்கரண்டி அளவுக்கு பசுப்பால நீங்க எடுத்து வச்சு வேணும் அதோடு சேர்த்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் நீங்க எவ்வளவும் எடுக்கலாம் குறிப்பாக நெல்லிக்காயில விதை நீக்கிய நெல்லிக்காயை எடுத்து அதை சுத்தமாக அழுவினத்துக்கு பிறகு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிருங்க இப்படி அரைச்ச அந்த நெல்லிக்காயில பண்ணி குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக உங்களுடைய முகத்துல நீங்க முகத்துக்கு மட்டும்தான் சரமத்தில இந்த இடத்துக்கும் இந்த பேஸ்டை முகப்பருக்கள் எல்லாமே இலகுவான முறையில மறையும் சருமம் ரொம்ப வறட்சியா இருக்கு இந்த பேஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும் அடிக்கடி செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்ல வாரத்துல இரண்டு நாளைக்கு மட்டுமே இந்த பேஸ்ட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நாளடைவில் உங்களுடைய முகத்தில் இருக்கிற முகப்பருக்கள் எல்லாமே நீங்கிரும் அது மட்டும் இல்லாம அளவுக்கு அதிகமான முகப்பருக்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதன் மூலமாக நிறைய மார்க்ஸ் வந்திருக்கும் அப்படி மார்க்ஸ் பாதிக்கப்பட்டிருக்க கூடியவர்களும் இந்த பேஸ்ட தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த பேஸ்டால முகப்பருக்கள் மட்டும் மறையாம முகப்பருக்களால உருவாக இருக்கக்கூடிய மார்க்ஸும் மறைஞ்சு முகம் நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல சாஃப்டா நல்ல க்ளோயிங்கா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பயன் தரக்கூடிய வீடியோவாக இருந்திருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோல நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்